கருவுறுதலுக்கு முன்னாவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அதனால் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ என்ன மாதிரி குறைபாடுகள் இந்த சர்க்கரை நோயால் குழந்தைக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள். அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய ஸ்பைனல் அப்படின்னு சொல் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய கோளாறுகள், உதடு பிளவு, இந்த மாதிரி வர்ற விஷயங்கள். இவங்களுக்கு கருசிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். எல்லா சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய எல்லா மாத்திரைகளும் குழந்தைக்கு சேஃபானதில்லை. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கர்ப்பத்துக்கு முன்னாடியே ஆலோசனைக்கு வந்தால் இந்த மாதிரி எப்படி சர்க்கரையினுடைய அளவை கட்டாய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதையும், குழந்தைக்கு பாதுகாப்பான மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கிறதும், தேவைப்பட்டால் இன்சுலின் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கர்ப்பத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு 3-4 வருஷம் மாத்திரைகள் எடுத்து வலிப்பே வரல அப்படிங்கிற பட்சத்தில், மாத்திரையை நிறுத்தியதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து அவங்க கர்ப்பத்துக்கு தயாராகலாம், இல்லை ஒருவேளை வருதா இல்லையான்னு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணுமா?